வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை, கனடாவில் அமைத்துக் கொள்ளுமாறு சரத் வீரசேகர ஆவேசம். தங்க கடத்தலில் சிக்கியவருக்கு ஆதரவு வழங்கும் அரசாங்கம், மக்கள் நலன்சார் அதிகாரிகளை நசுக்குவதாக சஜித் குற்றச்சாட்டு. இந்திய கடலில் கவிழ்ந்த சீன கப்பலின் பயணிகளில் 14 பேரின் சடலங்கள் மீட்பு, ஸ்ரீலங்கா கடற்படையினரும் மீட்பு பணியில். டெல்லி புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்கும் எதிர்க்கட்சிகள், குடியரசுத் தலைவரை அழைக்காததை கண்டித்து நகர்வு. ரஷ்யாவின் ஊடுருவல் தாக்குதலை ஊக்குவிக்கவில்லை என அமெரிக்கா தெரிவிப்பு, ரஷ்யாவின் ஒளிப்படங்கள் குறித்தும் ஐயம். இனி விரிவான செய்திகள். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட இனப்படுகொலை தொடர்பான அறிக்கை இலங்கையில் எதிர்ப்பலைகளை எழுப்பியுள்ள நிலையில், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை என சிங்கள கடும் போக்குவாதியான ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர்கள் தொடர்பில் கனேடிய பிரதமருக்கு கரிசனை இருந்தால் கனடாவில் ஈழத்தை உருவாக்குமாறும் அவர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மனதோரிமைகள் என்ற போர்வையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் கூட்டு சதி மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கடும்போக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் இலக்கை அடைய புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழருக்கு தமிழீழம் தேவையில்லை எனவும், தமிழ் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக சில தமிழ் அரசியல்வாதிகள் ஈழம் என்ற கோஷத்தினை எழுப்புகின்றனர் எனவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்பதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லாமல் கனேடிய பிரதமர் கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் காணாமல் போன ஆதிவாசிகள் படுகொலை செய்யப்பட்ட விடயம் தொடர்பில் ஏன் கனேடிய பிரதமர் பேசவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான நிலையில் கனடா குற்ற உணர்வு இல்லாமல் மனித உரிமைகள் தொடர்பாக சர்வதேசத்துக்கு போதிக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார். கனடாவில் சனத்தொகை குறைந்து வருவதனால் அங்கு சென்றுள்ள தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக நினைவு தூவி அமைக்கப்பட்டு வருகின்றது. கனடாவின் பிராம்பரன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இந்த தூவியை அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ஒன்டோரியா மாகாணத்தின் பிராம்டன் பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இனப்படுகொலை நினைவு தூபி ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் அண்மையில் நாட்டப்பட்டிருந்தது. இந்த தூபியை அமைப்பதற்கு கனடாவிற்கான ஸ்ரீலங்கா தூதரகம் தனது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது. எனினும் இலங்கை தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கும் பிராம்டன் பகுதியில் நினைவு தூபியை அமைப்பதற்கு அந்த மாநகர முதல்வர் அனுமதி வழங்கியுள்ளார். அதேவேளை கனடாவின் மற்றொரு மாநகர சபையிடம் நினைவு தூபியை அமைப்பதற்காக விடுக்கப்பட்ட வேண்டுகோள் அந்த மாநகர சபையின் முதல்வரினால் நிராகரிக்கப்பட்டதாக ஒட்டாவில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் விடுதலை புலிகளின் அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான செயற்பாடுகள் தமக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவும் ஸ்ரீலங்கா தூதரக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிராம்டன் தமிழ் சமூகத்தின் வேண்டுகோளை கிணங்க கொண்டுவரப்பட்ட தமிழ் இன அழிப்பு நினைவு தூபி அமைக்கும் தீர்மானம் 2021 ஜனவரி மாதம் 20 ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்னாயகவை பதவி நீக்குவது தொடர்பான பிரேரணை இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் 2021 மார்ச் 14 ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவராக ஜனக ரத்நாயக நியமிக்கப்பட்டார். எனினும் கடந்த ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியுடன் உருவாக்கிய மின்சார நெருக்கடிக்கான மாற்றுத் தீர்வுகளை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன்வைத்த போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. கடந்த வருடம் ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி மாதங்களில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவுகளுக்கு ஆணைக்குழுவின் தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அரசாங்கம் முன்வைத்த கட்டண அதிகரிப்பு சதவீதத்தை விட குறைந்த சதவீதத்தில் பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின் கட்டணத்தை அதிகரிக்க முடியும் என
ஜனக ரத்நாயக்க வலியுறுத்தினர். இதனால் அவருக்கு எதிரான பிரேரணை நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட நிலையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தன்னை பதவி விலக்க மாட்டார்கள் என ஜனக ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை மக்களால் தாங்க முடியாத மின் கட்டணத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அனுமதிக்காத அரசாங்கம் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்து வாக்களிக்கும் தகுதியை வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இதனை சுட்டிக்காட்டினார். நாட்டின் பக்கம் நிற்பவர்கள் யார், நாட்டை குழப்பும் கும்பலுடன் இருப்பவர்கள் யார் என்பது இன்று முழு நாட்டுக்கும் தெரியவரும். 220 லட்சம் மக்களுடன் நிற்பதா அல்லது நாட்டை அளிக்கும் மொட்டு நிழல் அரசாங்கத்துடன் நிற்பதா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். பொய்யும் மோசடியும் நிறைந்த அரசாங்கத்துடன் கைகோர்க்க மனசாட்சியுள்ள எவராலும் முடியாது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவருக்கும் குடும்பத்தினருக்கும் நாடாளுமன்றத்துக்கு வர முடியாத போதிலும் நேற்றைய தினம் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட ஒரு பொதுமக்கள் பிரதிநிதிக்கு நாடாளுமன்றத்துக்கு சமூகம் அளித்து வாக்களிக்கும் தகுதி வழங்கப்பட்டுள்ளது. மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள விதம் முற்றிலும் தவறானது. ஆணைக்குழுவின் உத்தரவுக்கு அமைவாக அமைச்சரவை எவ்வாறு விலையை அதிகரித்தது என்பதை விளக்க வேண்டும். இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட புத்தள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் 7.5 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் கொண்டு வந்த சட்டவிரோத பொருட்களின் மொத்த பெறுமதி 78.2 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து ஃபிளை துபாய் விமானத்தில் நேற்று காலை இலங்கை வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடமிருந்து 3 கிலோ 500 கிராம் தங்கம் மற்றும் 91 கையடக்க தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீமினால் சட்டவிரோதமாக இலங்கையில் கொண்டுவரப்பட்ட தங்கத்தின் பெறுமதி 74 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகளின் பெறுமதி 4.2 மில்லியன் ரூபாய் எனவும் ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி அலிசப்ரி ரஹீம் இலங்கைக்கு கொண்டு வந்த சட்டவிரோத பொருட்களின் மொத்த பெறுமதி 78.2 மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பொருட்களை பறிமுதல் செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு வெள்ளிக்கடை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த வீட்டு பணிப்பெண் ராஜகுமாரிக்கு நீதி கோரி அமைதி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக இன்று காலை இந்த அமைதி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான சுதர்மா ஜெயவர்த்தனவின் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய 42 வயதான ஆர் ராஜகுமாரி பணியாற்றிய வீட்டில் திருட முயற்சித்த குற்றச்சாட்டில் வெள்ளிக்கடை காவல்துறையினரால் கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் அன்றைய தினமே தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை அடுத்து மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் தமது மனைவியின் உடலில் தாக்குதலுக்கு இலக்கான காயங்கள் காணப்பட்டதாகவும் அவரது மரணம் தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உயிரிழந்த பெண்ணான ராஜகுமாரியின் கணவர் செல்வத்துறை ஜேசுராஜ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மலையகத்திலிருந்து வீட்டுப் பணிக்காக செல்வோரின் உரிமைகளை காக்கும் பாதுகாப்பு சங்கம் எனும் சங்கத்தால் கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக அமைதி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ராஜகுமாரிக்கு நீதி, கொலையாளியை அம்பலமாக்கு, விசாரணையை முன்னெடுப்போன்ற பல பதார்த்தைகளை ஏந்திய வண்ணம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல், சட்டத்தரணி உள்ளிட்ட பலர் இந்த அமைதி ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ராஜகுமாரியின் மரணம் தொடர்பில் பேராதெனிய பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தினரின் உதவியுடன் விசேட நீதித்துறை மருத்துவ அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த குறித்த பெண்ணின் மரணத்தில் நீதி நியாயம் முறையாக நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் இது தொடர்பான சகல விசாரணைகளும் உடனடியாக பக்கச்சார்பட்டதாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றில் தெரிவித்தார். இந்திய மத்திய கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சீன கடற்தொழில் கப்பலான லூ பெங் ஜுவான் 0.28 மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவும் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த ஃபெரீராவின் பணிப்புரையின் பேரில்
மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கையின் போது இந்த சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சீன கடல் தொழில் கப்பலான லூபிங் யுவான் 28 என்ற கப்பலின் மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா கடற்படையின் சுழியோடி குழுவுடன் கடற்படையின் கடல் கண்காணிப்பு கப்பலான SLNS விஜயபாகு ஈடுபட்டுள்ளது. விபத்துக்குள்ளான கப்பலில் பயணித்தவர்களின் 2 சடலங்கள் ஸ்ரீலங்கா கடற்படையின் நீர்மூழ்கிக் குழுவினால் முன்னர் மீட்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்தும் மேலும் 12 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த விபத்து இடம்பெற்ற போது லூபிங் யுவான் 28 கப்பலில் 38 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த கப்பலிலிருந்து காணாமல் போன பணியாளர்களை மீட்கும் முயற்சியை சீனா குறைத்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. விபத்தில் சிக்கியவர்கள் உயிர் பிழைப்பதற்கான சாத்தியம் குறைவடைந்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சீனாவின் அரச ஊடகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று ஜப்பானை சென்றடைய உள்ளார். உத்தியபுர விஜயம் ஒன்றை மேற்கொண்ட ரணில் விக்ரமசிங்கே நேற்று சிங்கப்பூரை சென்றடைந்திருந்த நிலையில் இன்று அங்கிருந்து ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜப்பானை இன்றைய தினம் சென்றடைய உள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 27 தேதி அங்கு தனது உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி ஜப்பான் பிரதமருடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை புதிய அணுகுமுறைகள் மூலம் வலுப்படுத்துவது குறித்தும் பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இருதரப்பினருக்கிடையிலான சந்திப்பின் போது கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஜப்பானிய வெளிவகார அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் உள்ளிட்ட பலருடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே டோக்கியோவில் நடைபெறும் ஆசியாவின் எதிர்காலம் தொடர்பான 28 சர்வதேச மாநாட்டிலும் உரையாற்றவுள்ளார். ஆசியாவின் 20 ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கை நடுத்தர வருமானம் பெறும் நாடாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குறித்த பட்டியலில் இலங்கை இடம்பெற்றுள்ளதாக யாகு ஃபினான்ஸ் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆசியாவின் 20 ஏழ்மையான நாடுகளை அடையாளம் காணும் நடவடிக்கை 2021 ஆண்டின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 931 அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்து வடகொரியா முதலிடத்தை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 மற்றும் 3 இடங்களை ஆப்கானிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் பெற்றுள்ளன. இந்த நிலையில் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை 5,555 அமெரிக்க டாலர்களாக இலங்கை பதிவு செய்து ஆசியாவின் 20 ஏழ்மையான நாடுகளில் 17 இடத்தை பிடித்துள்ளது. இந்த தரவரிசையில் 20 இடத்தை மங்கோலியா பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் மீது பாடசாலை மாணவர்கள் தாக்குதல் நடத்தும் கலாச்சாரம் மீண்டும் தலையெடுத்துள்ளது. குறிப்பாக பரீட்சைகளுக்கான நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொண்டதன் பின்னர் மாணவர்கள் இவ்வாறு தாக்குதலை நடத்துகின்றனர். யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரியில் பயிற்சி ஆசிரியர் ஒருவர் மீது பாடசாலை மாணவன் ஒருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னரும் குறித்த மாணவரின் தந்தை ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் அந்த விடயம் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படாமையே தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரி உடற்பயிற்சி ஆசிரியரான துரியப்பா கௌரிபாலன் குறித்த மாணவனின் தந்தையால் கடந்த நவம்பர் 22 தேதி தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மாணவன் மீதான போதைப்பொருள் தொடர்பான சந்தேகத்தில் விசாரித்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று மீண்டும் குறித்த ஆசிரியர் மீது மாணவன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். இவ்வாறு ஆசிரியர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமையால் ஆசிரியர்கள் மத்தியில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதேவேளை புத்தளத்தில் ஆசிரியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான ஆசிரியர் காயமடைந்த நிலையில் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புத்தளம் தில்லேடி பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்கள் பாடசாலை நிறைவடைந்த பின்னர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள பாடப்புத்தகங்களை கிழித்து வீதியில் வீசியுள்ளனர். அத்துடன் பாடசாலையில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் HMSK-யின் வீட்டின் நுழைவாயிலுக்கு கற்களினால் வீசி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். இதனையடுத்து வீட்டிற்கு வெளியில் வந்த ஆசிரியருக்கு மாணவர்கள் கற்களினால் தாக்கியுள்ளனர். காயமடைந்த ஆசிரியர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியரை தாக்கிய மாணவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய மாணவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக புத்தளம் காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலாநிதி இந்திரபாலா தொல்லியல் அருங்காட்சியகம் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது அருங்காட்சியகத்துக்கான மெய்யுறு நிகழ்நிலை இணையதளமும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் சாந்தினி அருளானந்தம் தலைமையில் இன்று காலை வைபவ ரீதியாக திறப்பு விழா ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வை தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சட்குணராஜா அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அருங்காட்சியகத்திற்கான மெய்யுறு நிகழ்நிலை இணையதளத்தையும் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் எஸ் மௌனகுர், மத்திய கலாசார நிதியம், தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றின் அதிகாரிகள், யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறையின் முதலாவது தலைவர் கலாநிதி கா இந்திரபாலாவின் கருத்துருவாக்கத்தில் அடித்தளமிடப்பட்டு தொல்லியல் அருங்காட்சியகம் யாழ் பல்கலைக்கழக வரலாற்றுத்துறையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு நிலை சிரேஷ்ட பேராசிரியருமான புஷ்பரத்னத்தின் முயற்சியினால் அமெரிக்க தூதரகம், மத்திய கலாசார நிதியம் ஆகியவற்றின் அனுசரணையில் உருப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பஞ்ச இச்சரங்களில் ஒன்றான மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் பருடாதம கூட்சவ பெருவிழா இன்று புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழாவுக்காக 40 வருடங்களுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொடிச்சீலை நேற்று எடுத்து செல்லப்பட்டது. மூலஸ்தான மூர்த்திக்கு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து கொடித்தம்பத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து சுபவேளையில் திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் கொடியேற்றம் இடம்பெற்றது. உற்சவ மூர்த்திகள் உள்வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியிருந்தன. இதன்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் திருக்கேதீஸ்வரர் ஆலயத்தின் திருவிழா 10 நாட்கள் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்வரும் 1 திகதி தேர் திருவிழாவும் 2 திகதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளன. இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் 100 தொகுதி கூட்டங்கள் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டங்களை நடத்துமாறு அந்த கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கி பண்டாரவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை நோக்கமாக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தொகுதி கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் நடத்தப்படவுள்ளன. கட்சியை கிராம மட்டத்தில் பலப்படுத்துவது இந்த கூட்டங்களின் முக்கிய இலக்கு என கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதம் 80 தொகுதி கூட்டங்களை நடத்தி முடிக்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார வாக்குறுதி வழங்கியுள்ளார். செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தமிழீழம் தேவையில்லை, கனடாவில் அமைத்துக் கொள்ளுமாறு சரத் வீரசேகர ஆவேசம். தங்க கடத்தலில் சிக்கியவருக்கு ஆதரவு வழங்கும் அரசாங்கம், மக்கள் நலன்சார் அதிகாரிகளை நசுக்குவதாக சஜித் குற்றச்சாட்டு. இந்திய கடலில் கவிழ்ந்த சீன கப்பலின் பயணிகளில் 14 பேரின் சடலங்கள் மீட்பு, ஸ்ரீலங்கா கடற்படையினரும் மீட்பு பணியில். டெல்லி புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்கும் எதிர்கட்சிகள், குடியரசுத் தலைவரை அழைக்காததை கண்டித்து நகர்வு. ரஷ்யாவின் ஊடுருவல் தாக்குதலை ஊக்குவிக்கவில்லை என அமெரிக்கா தெரிவிப்பு, ரஷ்யாவின் ஒளிப்படங்கள் குறித்தும் ஐயம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com மற்றும் அது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.